அம்பை திலகவதி பாமா இவங்களோட வரிசையில தமிழ்ச்செல்வியோட பேரும் வரணும்னு நாங்க ஹிந்துல வருது பெரிய ரிவ்யூ வருது ரொம்ப அதுதான் எனக்கு வந்து மிகப்பெரிய இது அன்னைக்கு இரவே உட்காந்து கிட்டத்தட்ட 90 பக்கம் போல எழுதுனேன் தூங்கவே இல்லை கல்யாணம் ஆகிட்டு வந்ததுல இருந்து கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்து அவர் ஒரு கவிஞர்னு தான் நம்பிதான் வந்தோம் கவிஞர் தான் அவங்க இல்லைன்னு நம்மளை வந்து நம்ம நிரூபிச்சாகணும் ஏதாவது ஒரு வகையில் நம்மளை வந்து யாருன்னு நிரூபிச்சாகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு உத்தியம் தான் என்னை எழுத வச்சுருந்தா என்னன்னு தெரியல நான் கீதாகை எழுதும்போது முழுக்க முழுக்க ஒரு கீதாகை ஃபேன் அவள் எப்படி பேசுவாளோ அதுமாரி தான் நான் என்னோட பேச்சு கூட திடீர்னு நான் மற்றவங்கள்ட்ட அப்படி வந்துடும் எழுத்து தான் நமக்கு வந்து எல்லா பிரச்சனைகள்லேருந்தும் ஒரு விடுங்க நான் வந்து ஒரு படைப்பாளி என்னக்கிட்ட இருக்கிறத நான் போடுறேன் அது நான் அங்கங்கே வந்து எனக்கு விருந்தாளிகள் வந்ததுக்கு பிறகு விருந்தாளிகள் வந்திருக்காங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டு பானையிலிருந்தெல்லாம் எடுத்து அந்த பரிமாறுறதுக்கு நான் விரும்பலை என்னக்கிட்ட என்ன இருக்கோ கூழோ கஞ்சியோ உங்களுக்கு நான் பரிமாறுறேன் அது உங்களுக்கு ஏற்படதா இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு ரொம்ப ரொம்ப பின்தங்கிய ஒரு பகுதியிலேருந்து வந்தேன்னா அப்போ வந்து எங்களோட திருமணம் வந்து ஒரு காதல் திருமணம் தான் 2 வருடம் கடிதம் மூலமாக தான் நாங்கள் பேசிக்கிட்டோம் பார்த்ததெல்லாம் கிடையாது காதல் திருப்பணும் 2 பேரும் சந்திச்சுக்கிட்டோம் அங்கே எங்கே போனோம் அப்படின்னு எல்லாம் கிடையாது 2 வருஷம் தானே இப்போ ரொம்ப பின்தங்கிய கிராமம்னு சொல்லிட்டேன் எங்கள் ஊர்லெலாம் ஒரு பொண்ணு வந்து ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு வந்து ஒரு பையன் கூட பேசுகிறது எல்லாம் பெருசு ஒரு மாதிரி நினைப்பாங்க அந்த மாதிரி சூழலில் இருந்தவ தானா அதனால் கடிதங்கள் எழுதுவாங்க அந்த கடிதங்கள் மூலமாக 2 வருஷம் பேசிக்கிட்டோம் அப்போது வந்து முதல் கடிதத்திலேயே என் கணவர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா முதல் என்னோடய கடிதத்தை பார்த்துட்டு ரொம்ப அருமையாக மொழியோட ஆளுமை வந்து அருமையாக வந்திருக்கு நல்லா எழுதுறீங்க அம்பை திலகவதி பாமா இவங்களோட வரிசையில் தமிழ்ச்செல்வியோட பேரும் வரணுன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் அதை அப்போல்லாம் நினைக்கல சும்மா இவங்க என்ன இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக இவங்க சொல்கிற வார்த்தைகள் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் இருந்தேன் அப்புறம் அதுக்கப்புறம் என்னென்னா அந்த அம்பையோட நூல்கள்லாம் எனக்கு அனுப்புவாங்க அம்பையை பற்றி அடிக்கடி சொல்லிகிட்டு இருப்பாங்க ஏன்னா அவங்க வந்து அம்பை மடத்துக்கு ரொம்ப அவங்கள ரொம்ப பிடிக்கும் அவங்களோட நாவல்கள்லாம் பிடிக்கும் சிறுகதைகள்லாம் எனக்கு அனுப்பி வைப்பாங்க அதுமாரி தான் இங்கே முதல் சொன்னீங்க இல்லையா அந்த வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை அம்மா ஒரு கொலை செய்தால் இதெல்லாம் வந்து நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் படித்தேன் அதெல்லாம் அது மாதிரி இருக்கும்போது என்னோடய நாவல்கள் ரெண்டும் புதுசாக வந்தப்போ வெரி ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் நான் அனுப்பினேன் 2 நாவல்களையும் அனுப்பி வச்சேன் அனுப்பி வச்சு அவங்க மும்பையில் இருக்காங்க எப்போ படிப்பாங்களோ ஏன்னா 2 பார்த்தா 250 பக்கம் போல் இருக்குது 2 இவங்க எப்போ படிப்பாங்க எப்போ சொல்லுவாங்க ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம எழுதுறது யாராவது நமக்கு அதை பற்றி சொன்னால் நமக்கு ஒரு ஆர்வம் வரும் இல்லையா அனுப்பி வச்சுட்டு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் அவ்வளோது எதிர்பார்க்கலை அவங்க என்னகிட்டையும் ஃபோன்லெலாம் பேசி நல்லா எழுதிருக்கீங்கம்மான்னெல்லாம் ஒன்றும் சொல்லலை பார்த்தா இந்த ஹிந்துவில் வருது பெரிய ரிவ்யூ வருது அவங்க ரொம்ப அதுதான் எனக்கு வந்து மிகப்பெரிய விருது என்னோடய எழுத்துக்களுக்கு ரொம்ப அடிப்படையாக இருக்கிறதும் ஆதாரமாக இருந்ததும் அது அதுக்கு பிறகு தான் நான் நிறைய எழுத ஆரம்பித்தேன் அது மாதிரி அவங்க நம்ம கீதா மேடம் மங்கை இவங்களெல்லாம் வந்து என்னென்னா நம்ம எழுதுகிறவங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்தாங்க நான் அடுத்தடுத்து நாவல்கள் எழுதுனேன்னா அதுக்கு பின்னாடி இவங்களோட ஒரு சில வார்த்தைகளாவது இருக்குது ஆனால் அதை வந்து இப்போ இவ்வளோ பெரிய தமிழ்நாட்டில் நிறைய பேர் எழுதுகிறாங்க நிறைய எழுத்தாளர்கள் ஆண் பெண் எல்லாருமே எழுதுகிறாங்க எத்தனை பேர் எனக்கு கொடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா சொல்கிறது ஒன்றுமே இல்லை சில பேர் வந்து வெளிப்படையாகவே என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா இவங்கெல்லாம் இப்போயே நம்ம பாராட்டிடக்கூடாது உடனே ஏறி உட்காந்துப்பாங்க எங்கேயாவது இப்படியெல்லாம் வந்து சொன்னாங்க ஆனால் அந்த இடத்துல வந்து கரெக்டாக என்னை தூண்டி விட்டு எங்கே சொன்னால் அது வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து ஒரு உற்சாகத்தையும் உத்வேகத்தை கொடுத்து என்னை நீ எழுதலாம் உன் எழுத்து நல்லா தான் இருக்குது நீ தொடர்ந்து எழுதலாங்கிற மாதிரி பண்ணவங்க இவங்க 3 பேருக்குமே முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் இந்த வேலையில் ஏன்னா நீங்களும் வந்து யார் யாரெல்லாம் நம்ம சில பேர் வந்து நம்மளை என்ன எழுத போகிற நீ என்ன எழுதி என்ன செய்ய போகிற இதே ஒரு சாகித்ய அகாடமி விருது வாங்கின ஒரு எழுத்தாளர் அவரும் எழுத்தாளர் தான் ஒரு ஆண் அவர் அவர் வந்து என்கிட்ட சொல்கிறார் என்ன எழுதி என்ன செய்ய போகிறோம் அதனால் என்ன பிரயோஜனம் பேசாமல் பிள்ளைங்களை பாருங்களேன் அப்படின்னு கூட என்கிட்ட சொன்னார் இந்த டோன்லாம் யாருதுன்னு இலக்கிய சர்க்கிளில் உள்ளவங்களை கண்டுபிடிச்சிருவாங்க ஆனால் வந்து அது மாதிரியெல்லாம் சொன்னவங்களும் இருக்காங்க அதுக்கு மத்தியில் இவங்க வந்து இவங்களுக்கு வந்து அம்பி மேடம் இல்லைனாலும் 3 பேருக்குமே இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நேரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுவும் நாவல்லாம் எழுதுறதுக்கு மணிக்கணக்காக தேவைப்படும் என்னோடய
முதல் நாவலை நான் எப்படி எழுதினேங்கிறத சொன்னாலே உங்களுக்கு இப்போ புரியும். அவர் களம்புதிதுன்னு ஒரு இலக்கிய இதழ் ஒன்று நடத்திட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நான் இப்பயும் நான் டீச்சராக இருக்கேன், அப்பயும் டீச்சராக இருந்தேன். அவங்க வந்து அந்த இதழ் நடத்துகிறதுக்கு வந்து பொருளுதவி தேவைப்பட்டுச்சு. என்னகிட்ட கேட்பாங்க பணம் கொடு அப்படின்ட்டு. அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நானும் கொடுப்பேன் அதுக்காக, ஒரு இலக்கியத்துக்காக. ஏன்னா எங்களோட திருமணம் வந்து இலக்கியத்தை முன்வைத்து தானே நடந்தது. அதனால் வந்து கொஞ்சம் சரி போனால் போயிட்டு போது எழுதிட்டுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் பணமும் கொடுப்பேன். அப்போ வந்து இந்த பாத்திரக்கடை விளம்பரம், ஸ்டூடியோ விளம்பரம்லாம் பின்ன, அவங்க பணம் கொடுத்தாங்கன்னா அந்த விளம்பரத்தை பின்னாடி போடுவாங்க, பின்னட்டையில் உள்பக்கட்டையில எல்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி சொல்லையில் நீ தொடர்ந்து பணம் கொடுக்குற, உன்னோட பேர் இந்த புத்தகத்தில் எங்கேயுமே வர மாட்டேங்குது, சரி ஏதாவது ஒரு சின்ன கவிதையாவது எழுதி கூட நான் போட்டுட்டு கவிதை. நான் முன்னாடி வந்து ஆசிரியர் பயிற்சி முடிச்சுட்டு எங்கள் ஊரில் வேலை பார்க்கலாம் எதுகை மீனோட யார் கவிதையாவது எடுத்து உல்ட்டா பண்ணி அப்படியே அந்த மாதிரியெல்லாம் எழுதிட்டு, தோழிகளுக்கெல்லாம் கடிதம்லாம் நிறைய எழுதுவோம் சும்மா எதுகை முனை. ஆனால் அப்பயும் எனக்கு ஃபேன்ஸ் இருந்தாங்க நிறைய பேர். என்னோடய தோழிகள் வந்து நான் அப்படி எழுதுகிறேன்னு எனக்கு லெட்டர் போடுவாங்க, அப்போ தானே நான் ரிப்ளை பண்ணுவேன். ஆனால் அதையே வந்து அவங்க வந்து பெருசாக எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் காமிப்பாங்க. அப்போ வந்து ஃபோன் அது இதெல்லாம் கிடையாது இல்லையா. அப்போது கடிதங்களை வந்து நான் நல்லா அழகாக எழுதுவேன், அழகாக எழுதா எழுத்து மட்டும் அழகாக இல்லை, அதில் வரிகளையும் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் மெனக்கிடுவேன். அதுக்காக கடிதம் எழுதுறதுக்காக என்னென்ன செய்யலான்னு நான் அப்போ கொஞ்சம் பக்கத்தில் லைப்ரரி இருந்துச்சு, புக்கெல்லாம் எடுத்து நிறைய வாசிப்பேன். அதை ஒன்றும் முன்னாடியிலேருந்து சொல்லணும். நான் சின்ன வயசுலேருந்தே வாசிப்பு நிறைய என்கிட்ட இருந்தது, எல்லா இடத்துலையும் நான் படிச்சுக்கிட்டே இருந்தேன். மற்றவங்கள்லாம் படிக்க மாட்டாங்க, அதனால் நான் எங்கே படித்தாலும் அந்த நல்ல வாசகங்கள், நல்ல மேற்கோள் இதையெல்லாம் அண்டர்லைன் பண்ணி வச்சுருப்பேன்னா அதையெல்லாம் எடுத்து நான் கடிதங்களில் பயன்படுத்தும் போது என்னோடய தோழிகளுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அவங்க புதுசாக பார்க்குற மாதிரி இருக்குது, பாடப்புத்தகங்களை பார்த்துட்டு இதுமாரி பார்க்கும்போது இருக்கும். அதனால் அவங்க அம்மா அப்பாட்ட அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட காமிக்கிறதுக்காக எனக்கு நிறையா எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. இப்போ கடிதத்துக்காக மட்டுமே ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க, அது ஆத்மார்த்தமாக இருந்தாங்களான்னு சொல்ல முடியாது. அது மாதிரி இருக்கும்போது அப்போ எழுதுவேன் அதெல்லாம், அந்த கடிதங்கள்லாம் நிறையா அவங்களுக்கு எழுதிட்டுருப்பேன். நான் இப்போ என்ன சொல்ல வந்தேன், வரணும்னு. அது மாதிரி எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு கடிதங்கள் எழுதும்போதும் அப்பப்போ பெரும்பாலும் வாலி வைரமுத்து கவிதைகளை தான் நான் எடுத்து அதை அப்படியே உல்டா பண்ணுவேன், ஏதாவது பண்ணுவேன். அப்போ எனக்கு அதுதான் கிடைச்சிது, மேத்தா இவங்களோட கவிதைகளை. நீ தான் அப்போல்லாம் கவிதை எழுதிட்டுருப்பேன். அதுமாரி ஆசிரியர் சங்க கூட்டங்கள்லேயும் அது மாதிரி கவிதைகளை போய் நான் படிப்பேன், அவங்க கவிதைகளையும் எடுத்து படிப்பேன், அது மாதிரி நான் பண்ண கவிதைகளையும் எடுத்து படிப்பேன். அவங்க எல்லோரும் ஆசிரியர்களை ரொம்ப பாராட்டுவாங்க. ஒவ்வொரு அந்த ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமை என்னமோ அந்த கூட்டம் கூடும், ஒவ்வொரு தரமும் எனக்கு ஏதாவது ஒரு தலைப்பு கொடுத்துருவாங்க. ஏன்னா இப்படி கொஞ்சம் கலகலப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அது மாதிரி என்னோடய கணவருக்கு நான் எழுதும்போது, நீ தான் கவிதையெல்லாம் எழுதிட்டு இருந்தேல்ல, ஒரு சின்ன கவிதை ஒன்று எழுதி கொடு, நான் உன்னோட புத்தகத்தில் போடுறேன், உன் பேர் வரட்டும் அப்படின்னாங்க ஒரு நன்றிக்காக. அப்புறம் கவிதையெல்லாம் நான் அப்புறம் எங்கள் என் கணவரை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு பிறகு அறிவுமதி அண்ணன் எங்களுக்கு சொந்தக்காரர், பழனி பாரதி இவருக்கு கொஞ்சம் இவங்க பழனி பாரதியெல்லாம் எங்கள் கல்யாணத்துக்கு வந்தவர், கொஞ்சம் நெருக்கமாக புத்தகமெல்லாம் அனுப்பிட்டு இருப்பார், கடித தொடர்பில் இருந்தாங்க எங்கள் வீட்டுக்காரங்க கூட. இவங்க எங்கள் வீட்டுக்காரங்களோட கவிதை இதெல்லாம் படித்ததுக்கு பிறகு இந்த மாதிரி இங்கெல்லாம் ஏமாற்ற முடியாது அடுத்தவங்க, அதனால் கவிதையெல்லாம் எழுத முடியாது அப்படின்ட்டு விட்டுட்டேன், என்னெல்லாம் விட்டுருங்க அப்படின்ட்டு. இருந்தாலும் எனக்கு வந்து அவங்க கேட்டது வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து ஏதாவது செய்யணும், நம்மளும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி, சரி ஒரு நம்ம கதை எழுதுவோம், கவிதையெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, கவிதை கதையை எழுதி பார்ப்போம் அப்படின்ட்டு. என்னோடய வாழ்க்கை அனுபவம் அதாவது எங்கள் ஊரில் ஒரு அப்பாவும் பிள்ளையும் மீன் பிடிக்க போகிறாங்க. ஒரு நாள் நான் அதெல்லாம் கேட்டது, அங்கேருந்து ஒரு நல்ல மழை அடைமழை நாளையில் ரெண்டு பேர் போயிட்டாங்க, கடலுக்கு போயிட்டாங்க, திரும்பி வரல, ரொம்ப நேரம் வரைக்கும் வரல. வீட்டில் எல்லோரும் கிடந்து அள மோதுறாங்க, அழுகுறாங்க, கதறாங்க, என்ன போய் பார்க்குறாங்க, போகவும் முடியலை வெளியில், மழை அவ்வளோ மழை. அதில் ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் கழித்து வந்துடுறாங்க, வந்து அந்த சூழல் இருக்கு இல்லையா, நான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் ஆனால் அதை நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு சூழலில் அந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் பட்ட அவசரம் இருக்கு இல்லையா, அதுதான் எனக்கு முன்னாடி அந்த அந்த சமயம் எழுது. அது இது நடந்தது எப்பயோ, ஆனால் அதை எழுதலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு சின்ன பொறி சரின்ட்டு எழுத ஆரம்பித்தேன். ஒரு சிறுகதை தான் அந்த களம்புதி இது இதழில் ஒரு மூணு பக்கம் வர்ற மாதிரி போடலாம், இல்லாட்டி ஒரு அஞ்சு பக்கம் வர மாதிரி எழுதலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன சிறுகதை எழுதுறதுக்காக அந்த ஒரு நிகழ்ச்சியை, ஒரு அப்பாவும் மகனும் கடலுக்கு போகிறாங்க, மழை ரொம்ப மழையாக இருக்குது,
திரும்பி வர முடியல. அவங்க வந்து வீடு வரைக்கும் போயிட்டு வர வீட்டுக்கு வந்து சேர்றது, இதுதான் நான் யோசித்த விஷயம். அது வரைக்கும் உள்ள விஷயத்தை எழுதுவோம் அப்படின்னு ஆரம்பித்தேன். எழுதினேன். ஒரு நம்மளுக்கு ஒரு ஒரு நாலு பக்கம் அஞ்சு டம்மி சைஸில் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 10 பக்கம் வரலாம் அப்படின்ட்டு எழுதுனா, அந்த ஒரு பகுதியே போயிட்டு வர வரைக்கும் நீண்டுகிட்டே போச்சுது. ஒரு 10 பக்கத்துக்குள்ளேயெல்லாம் அடங்கலை. A4 ஷீட்டில் எழுதுகிறேன் உட்காந்து, அது போயிட்டே இருக்குது. போனால் ஒரு 24 பக்கத்தில் வந்து முடியுது. 24 பக்கம் ஆச்சுது. 24 பக்கம்னாலும் சிறுகதை வந்து இப்போல்லாம் இலக்கிய பத்திரிகைகளில் 24 பக்கம் சிறுகதையெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, போட்டுக்கலாம். ஆனால் அதில் ஒரு முடிவே இல்லை. சிறுகதைன்னா ஒரு முடிவு இருக்கணும்ல, அதில் ஒரு முடிவே இல்லை. அப்போ அதோட முடிவு எங்கே இருக்குது அப்படின்னா, அது இங்கே இருக்க மாதிரி தெரியல, அது எங்கேயோ இருக்குது அதோட முடிவு. சரி, அந்த முடிவை நோக்கி நம்ம போகணுமா இல்லையா யோசிக்கலை. எங்கே அதோட முடிவு எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியலை, அதோட முடிவு என்னன்னு எனக்கு தெரியலை. ஆனால் அது முடிய நான் நினச்சது சிறுகதை தான் எழுத ஆரம்பித்தேன். எழுதணும்னு சிறுகதை எழுதி அந்த புக்கு கொடுத்துடணும், இன்னும் 3 நாளைக்குள்ளே பிரிண்ட்டுக்கு போகிறதுக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு எழுத ஆரம்பித்தது தான். அது முடிவு கிடைக்கல. இது மாதிரி எங்கள் வீட்டுக்காரங்கள்ட்ட அப்போ தான் கொண்டு காமிக்கிறேன், இங்கே பாருங்கள் நீங்கள் சொன்னீங்களேன்ட்டு, சரி ஒரு கதை எழுதி தருவோன்ட்டு நான் உட்காந்து எழுதினேன். இது மாதிரி அது விடிய விடிய உட்காந்து எழுதுறேன். பழைய ஸ்கூல் போயிட்டு வந்து நைட்டில் உட்காந்து எழுதுறேன், எல்லோரும் தூங்கினதுக்கு பிறகு. அப்புறம் அவங்க பார்த்தாங்க, சரி இல்லைன்னா என்ன என்ன எழுத, நல்லா எழுது, தொடர்ந்து எழுது, எங்கே எப்போ முடியுதோ முடியட்டும் அப்படின்னா. அப்புறம் 3 அதோட பகுதி அடுத்த பகுதி அடுத்த பகுதின்னு 3 பகுதி எழுதிட்டு அப்போவும் அந்த கதை வந்து முடிஞ்சதாக தெரியல. சரி, அது அவங்க என்ன சொன்னாங்கன்னு, எழுது கொஞ்சம் குறு நாவல் மாதிரி வரும், அதுமாரி போட்டுக்கலாம், இன்னும் வந்துச்சுன்னா எழுது அப்படின்னாங்க. 3 பகுதி எழுதிட்டேன், வரலை, முடியலை. அதோட முடிவு எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியலை. இது நான் என்ன சொல்கிறேன்னா, ரொம்ப பிளான் பண்ணியெல்லாம் எழுதலை. ஒரு எழுத்துங்கிறது வந்து எப்படி யதார்த்தமாக அமையுது பாருங்கங்கிறதுக்காக தான் சொல்ல வரேன். அப்புறம் எங்கள் பகுதியிலேயே சபாநாயகம்ன்ட்டு ஒரு மூத்த எழுத்தாளர் இருந்தார். அவர்கிட்ட எனக்கு எங்கள் வீட்டுக்காரங்க சொல்கிறது மேலே நம்பிக்கை இல்லை, இவங்க மேலே நம்பிக்கை இல்லை. என்னை எழுத வைக்கிறதுக்காக சொல்கிறாங்க போல், இது நல்லா இருக்குதோ இல்லையோ, இது எழுத்தா என்னென்னு. புதுசாக தானே நம்ம எழுத வந்திருக்கோம், என் மேலேயே நம்பிக்கை இல்லை உண்மையிலே, இவ்வளோ தான் நம்ம தான் எழுதினோமா இதுதானான்ட்டு. அப்புறம் கொண்டு அவர்கிட்ட கொண்ட காமிச்சிட்டு வருவோன்ட்டு ரெண்டு பேரும் போனோம். அவர் எப்படின்னா, அவர் ஒரு நல்ல மூத்த ஆசிரியர், அவர் பேராசிரியர், அவர் ரொம்ப சிக்கனவாதி. ஒரு அப்போல்லாம் வந்து ஃபோன் லேண்ட்லைன் மட்டும்தான் இருந்தது. ஒரு ஃபோன் பண்ணி பேசுனா 1 ரூபாயோ 1.5 ரூபாயோ ஆகும். அதனால் யாருக்குமே ஃபோன் பண்ண மாட்டார். அந்த சார் சொல்லுவார் எங்கள்கிட்ட, ஃபோன் பண்ண மாட்டார். ஒரு கார்டு அப்போ 15 பைசா தான். ஒரு ஃபோன் பண்ணால் 1.5 ரூபாய் ஆகும். அவ்வளோதும் ஒன்றும் அர்ஜெண்ட்டு செய்தி கிடையாது. ஒரு கார்டுனால் மறுநாள் போய் சேர்ந்துருமா, அதனால தான் கார்டு வச்சுருக்கேன், அதை தகவலை சொல்லிவிடுவேன், ஃபோனெல்லாம் சும்மா சும்மா பேச மாட்டேன் அப்படிம்பார். அது மாதிரி உள்ள ஒரு ஆளுமை. அவரும் நாவலெலாம் 2-3 நாவல் எழுதியிருக்காரு. சென்ட்டு வந்துட்டேன். இவர் எங்கே படி, அவர் வந்து என்னென்னா சீனியாரிட்டி முறையில் தான் அவர்கிட்ட வர புத்தகங்களெல்லாம் படிப்பார். அது ஒன்று வந்ததுன்னா, அவருக்கு வார பத்திரிக்கை மாத இதழ் எல்லாத்தையுமே வாங்கிடுவார். எல்லாத்தையுமே வரிசை கிரமமாக அடுக்கி வச்சுருப்பார். அவருக்கு நேரம் கிடைக்கும், ஓய்வு கிடைக்கும் போது கீழே இருந்து தான் எடுப்பார். எடுத்து எடுத்து கீழே இருந்து எடுத்து ஒன்று ஒன்றா படிச்சுவார். அது மாதிரி பார்த்தா என்னதையும் அடுக்கி வச்சிட்டாரு. கீழே நிறைய இருக்குது, இது எடுக்கிறதுக்கு எப்படி 4 மாதம் ஆகும் அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனால் அவர் என்ன நினச்சார, நம்ம ஊர் பொண்ணு, இது என்ன தான் எழுதியிருக்கோம், கரிகாலன் ஒய்ஃபு, என்ன தான் எழுதியிருக்கோன்னு பார்ப்போமே அப்படின்ட்டு எடுத்து படிச்சிருப்பாரு. என்னென்னு தெரில. வீட்டுக்கு வந்து 1.5 மணி நேரம் கூட ஆகலை, ஃபோன் வருது. எனக்கு நான் சபாநாயகம் பேசுகிறேம்மா, எனக்கு ஆச்சரியம் தாங்கவே முடியல, எப்பவுமே ஃபோன் பண்ண மாட்டார். ஆமாம், வந்து என்னால் உண்மையிலேயே நம்ப முடியலைம்மா, நீங்கள் தான் எழுதுனீங்களா, உங்களுக்குள்ள ஒரு ஆவி பூந்துக்கிச்சா, இப்படி இதே வார்த்தையை சொன்னார். அவ்வளோ ஆவேசமாக இருக்குமா எழுத்து, ரொம்ப பிரமாதமாக இருக்குமா, புதுசாக எழுதுகிற மாதிரியெல்லாம் தெரியல, ஒரு நல்ல தேர்ந்த இதெல்லாம் அவரோட வார்த்தைகள். அவர் இன்றைக்கி வந்து போய் மறைஞ்சிட்டாரு. இருந்தாலும் அவரோட வார்த்தைகள் வந்து எனக்கு அப்படி இருக்குது, வந்து தேர்ந்த எழுத்து மாதிரி இருக்குமா, நீங்கள் தொடர்ந்து எழுதுங்கம்மா அப்படின்னாரு. அவ்வளோ சீக்கிரமெல்லாம் அவர் பாராட்டிட மாட்டார். என்ன நினச்சாரோ, நான் பண்ண புண்ணியங்களில் அவர்கிட்ட கொண்டு கொடுத்ததும் அதுவும் ஒன்று அடக்கம் அதில். ஏன்னா வேறு யார்ட்டையும் கொடுத்துருந்தேன்னா, எங்கள் ஏரியாவிலேயே இன்னும் நிறைய பேரெல்லாம் இருக்காங்க. நான் இப்போ முதல் சொன்ன மாதிரியான ஆட்கள்லாம் இருக்காங்க. அதையே அப்படியே தூக்கி குப்பையில் போட்டுட்டு நான் பாட்டில் என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருப்பேன். அது மாதிரி சொன்னதும் அன்னைக்கு இரவே உட்காந்து கிட்டத்தட்ட 90 பக்கம் போல் எழுதினேன். இரவு தூங்கவே இல்லை நான். இதுக்குள்ளே அவர்கிட்ட கொண்டு கொடுத்துட்டு வந்ததுக்குள்ளேயே எங்கள் வீட்டுக்காரங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, என்னை எப்படியாவது எழுத வைக்கணும்னு. அது வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா,
சும்மா கிடைக்கிற இடத்துல இந்த ரூமில் உட்காந்து எங்க இன்னொன்னையும் சொல்லி ஆகணும். எழுதுகிறவங்கெல்லாம் எழுத்தாளர்கள் எப்படி தெரியுமா இருக்காங்க? எங்கள் வீட்டுக்காரன் கவிஞர்களை சொல்கிறேன். நான் வந்து கல்யாணம் ஆகிட்டு வந்ததுலேருந்து கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்து அவர் ஒரு கவிஞர்னு தான் நம்பி தான் வந்தோம். கவிஞர் தான் அவங்க இல்லைன்னு சொல்லல. அடுத்தது வந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா, கிராமத்தில் இருந்த பீ சரி இங்கே டவுனுக்கு நாங்கள் வந்து புதுசாக வீடு கட்டிட்டு வந்த பீயும் சரி ஒரு ரூமை வந்து தனியாக ஒதுக்கிடுவாங்க அவங்களுக்குன்னு. மேஜை நாற்காலி எல்லாம் நீட்டாக இருக்கணும், அப்படியே அது விரிப்பு இருக்கணும். மேலே வந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் அப்படி இருக்கணும். அதில் மேஜையில் என்னென்ன இருக்குமோ அதெல்லாம் இருக்கும். அப்படியும் ஒரு சில நேரம் ஊதுவத்தியை கொளுத்தி வச்சுப்பாங்க, அந்த வாசனையாக இருக்கணும். அது அப்படி இருந்தால் தான் ரூம் அடிச்சிருவாங்க. பிள்ளைங்களெல்லாம் விடுவோம். எனக்கு மூணு பிள்ளைங்க, நான் எழுத ஆரம்பிக்கும் போது மூணு பிள்ளைங்களுமே பிறந்துட்டாங்க. சின்ன சின்ன பிள்ளைங்களாக இருந்தாங்க. அப்போ பிள்ளைங்களெல்லாம் அவங்க பக்கம் எதுக்கும் போயிடக்கூடாது, அப்படி இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து கவிதையெல்லாம் வரும் அப்படின்ட்டு எழுதிட்டு இருந்தாங்க. நான் இதுமாரி எழுதுறேன்னதும் கொண்டாந்து ஒரு உடனே போனாங்க. எனக்குன்னு ஒரு மேஜை ஒரு நாற்காலி வாங்கி வந்து நான் அந்த சபாநாயகர் சார் வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளேயே ஒரு மேஜை நாற்காலி வந்து ஹாலில் போட்டாங்க. நீ எழுது அப்படி எழுதணும். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம், எந்த ஒரு ஆணும் வந்து இதுமாதிரி செய்ய மாட்டாங்க. எழுது, ஏதோ ஒன்று எழுத வைக்கணுங்கிறதுக்காக எழுதுனுட்டாங்க. நான் எனக்கு அவரும் ஃபோன் பண்ணி சொன்னார். உடனே அன்றைக்கி நைட்டே உட்காந்தேன், பிள்ளைங்கள்லாம் தூங்க வச்சுட்டு உட்காந்து அன்றைக்கி இரவு மட்டுமே 96 பக்கமும் இன்னுமே எழுதினேன். அது அதுமாரி இதுவரைக்கும் நான் எழுதலை. அன்றைக்கி ஒரு நாள் தான் அவ்வளோதும் எழுதியிருக்கேன். அப்படியே ஆவேசம் அந்த மாதிரி எழுதணும்னா மாட்டு என்னென்ன கிடச்சிட்டு ஒரு நம்ம எப்போவுமே வந்து நமக்கு எப்போ ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்ட்டு இருந்த அந்த இப்போ என்ன சொல்லுங்கள், யார் பாராட்டினாலும் சரி தான் போங்க நான் தகுதியானது தான் அப்படின்ட்டு போயிடுவேன். அப்போது வந்து எனக்கு என் மேலேயே எனக்கு நம்பிக்கை இல்லாமலோ இருந்ததா அல்லது என்ன நான் நிரூபிச்சுக்கணுன்ட்டு உள்ளார ஒரு தாகம் இருந்ததா என்னன்னு தெரியல. அப்படியே ஆவேசம் வந்த மாதிரி தான், அவர் சொன்ன மாதிரியே தான் நான் எழுதினேன் அன்றைக்கி. அது ஏன்னா சொந்த அனுபவம் நிறைய இருந்ததால் எதுக்கும் வெளியில் போக வேண்டியதில்லை, அப்படியே எழுதிட்டேன். வந்து எங்கள் வீடு இடையில எழும்பி வரும்போது என்ன இன்னும் உட்காந்துட்டு எழுதுகிறேன் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டாங்க. இருக்கட்டும் வர்றேன், இந்த வரேன் வந்து படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி எழுதி ஒரு நாவலில் ஒரு முக்காவாசு பக்கத்தை அன்றைக்கி எழுதிட்டேன். அதுக்குள்ளே முடிச்சிட்டேன், ஒரு பாதியாவது முடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு எழுத முடிஞ்சது என்னால். இது என்னென்னா அதான் நான் சொன்னது தான், நம்மளை வந்து நம்ம நிரூபிச்சாகணும், ஏதாவது ஒரு வகையில் நம்மளை வந்து யாருன்னு நிரூபிச்சாகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு உத்வேகம் தான் என்னை எழுத வச்சுதான் என்னென்னு தெரியல. அதுக்கு பிறகு அந்த நாவலை வந்து ஒரு 27 நாள்லேயே, அதாவது எழுதுறது மறுபடியும் திருத்தி எழுதுறது ரெண்டே தான், ஒரு தரம் தான் திருத்தி எழுதுவேன். இப்போ மேடம் கூட சொன்னாங்க உங்களோட இதுக்கு வந்து எடிட்டிங் தேவைப்படுது அப்படின்னாங்க. யாருக்கிட்டையும் நான் கொடுக்கலை எதுக்குமே எழுதுறது. அடுத்தது அதெல்லாம் கூட முன்னாடியெல்லாம் கூட ஒரு தரம் திருத்தி எழுத முடிஞ்சுது என்னால். ஏன்னா ஒரு தரம் ஃபாஸ்ட்டாக எழுதிட்டு மறுபடி பதிப்புக்கு கொடுக்கறதுக்காக இன்னொரு தரம் உட்காந்து எழுதுவேன். இப்போல்லாம் அது கூட இல்லை, ஒரு தரம் எழுதுறது இப்போ செல்லுலேயே தானே எழுதுகிறோம், எழுதிட்டு அப்படியே அனுப்பிடுறோம். அதனால் நிறைய அதாவது இடங்கள் மாற்றி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் எடிட் வேலையெல்லாம் எடிட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதை நான் ஏற்றுக்கிறேன் மேடம். அடுத்த நாவல் உங்கள்கிட்ட தான் வருது. அந்த நாவல் முடிச்சிட்டேன். இப்போ வந்து என்ன கேள்வி கேட்டிங்க? இது ஒரு சிக்கல். இப்போ இந்த சிக்கல் இனிமேல் தான் சொல்ல போகிறேன். நான் எழுதிக்கிட்டு இருப்பேன், அவங்க அப்படி எழுதுவாங்களா? நான் வந்து ஹாலில் என் நோட்டு விரிச்சிருக்கோம், அது மேலே பேனாக இருக்கும், பால் காய்ச்சுவேன், அடுப்பில் சோறாக்குவேன், குழம்பு எல்லாமே நான் தான் செய்யணும். பிள்ளைங்க வந்து சின்ன சின்ன பிள்ளைங்க என்ன, ஒன்று பால் கழுவும், என்னோடய செருப்பை காணணும்னு அழுவோம். எவ்வளோ மூணு பிள்ளைங்களை சமாளிக்கிறது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் வந்து நாங்கள்லாம் கிராமத்துலேருந்து வந்தவங்களாச்சா, கிராமத்து சொன்னாங்க அடிக்கடி வந்துட்டு இருப்பாங்க. வரவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு டீ போட்டு கொடுக்கணும், எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும். அங்கே எழுத்தும் அது மேஜையில் அப்படியே இருக்கும், சிந்தனையில் மட்டும் அந்த கதை ஓடிட்டுருக்கும். நான் இங்கே எல்லா வேலையும் செய்வேன், இருந்தாலும் மனசுக்குள்ளே வந்து அந்த கேரக்டர் தான் ஓடிக்கிட்டு இருக்கும். நான் என்னவாக இருக்கணும், அந்த இப்போ என்ன எழுதிட்டு இருக்கணும் அந்த ஆளை நான் மாறிடுவேன். கிட்டத்தட்ட அப்படியே தான் சொல்லிப்பேன். நீங்கள் வந்து இது என்ன இப்படி சொல்கிறாங்களே, சும்மா மிகைப்படுத்தி சொல்கிறாங்களோன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக வந்து ஒரு நான் கீதாரியை எழுதும்போது முழுக்க முழுக்க ஒரு கீதாரி பெண், அவள் எப்படி பேசுவாளோ அதுமாரி தான் நான் என்னோடய பேச்சு கூட திடீர்னு மற்றவங்கள்ட்ட அப்படி வந்துடும். அது மாதிரி பேசி, ஏன்னா அது நான் எனக்கு கொடுத்துக்கிற பயிற்சி தான் அது. ஏன்னா அடுத்தது வந்து அந்த எல்லாமே வந்து வரணும் இல்லையா, அதுக்காக நான் வந்து தன் அறியாமலே வந்துடும். அது அவள் எப்படி பேசுவாளோ அதுமாரி தான் எங்கள் வீட்டுக்காரங்கள்ட்ட நான் பதில் சொல்லுவேன். அது மாதிரியெல்லாம் நடந்திருக்கு, எல்லா குத்துமே நடக்கும். நான் உட்காந்துட்டு நைட்டில் எழுதிக்கிட்டே இருக்கும்போது ரொம்ப அழுதுருவேன், அழுதுகிட்டே இருப்பேன், தேம்பி தேம்பி அழுவேன். என்ன அழுவுறேன்ட்டு எங்கள் வீட்டுக்காரங்க வந்து கேட்பாங்க.
ஒன்றும் இல்லை போங்க அப்படின்னுடுவேன். ஏன்னா அந்த கேரக்டர், அந்த கேரக்டராகவே நம்ம மாறி வரோம் இல்லையா. அந்த பாத்திரம் என்ன கஷ்டப்படுதோ அந்த கஷ்டத்தை நான் அனுபவிப்பேன். அந்த நேரம் நான் அனுபவித்து தான் அப்புறம் நான் வந்து அதை படைப்பில் கொண்டுட்டு போகிறேன். முதல்ல ஒரு என்னோடய நாவல்களில் வர பாத்திரங்கள் என்ன இருந்தாலும் அது அந்த அனுபவத்தை ஃபஸ்ட்டு நான் அனுபவிக்கிறேன். நான் உள்வாங்கிக்கிறேன்னால சொல்ல முடியாது. நான் அதை அதுவாகவே மாறிடுறேன். மாறி அதை அனுபவிச்சுட்டு அப்புறம் தான் வழினாலும் நான் அழுகிறேன். ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்தை நான் எழுதுறேனாலும் அதுக்காக நான் என்னோடய முகத்தில் வந்து அந்த நேரத்தில் ஒரு புன்சிரிப்பு உண்டாகும் அப்படிங்கிறத சொல்ல வரேன். இது மாதிரி எல்லா வேலைகளுக்கு நடுவிலும் எழுத்து அப்படிங்கிறது எழுதிக்கிட்டே தான் இருப்பேன். இது ஒரு பெரிய சிக்கல் தான். இது எல்லாராலையும் இது முடியுமா அப்படிங்கிறதுனா மனசு, அதாவது நம்மளை மாதிரி ஒரு தவிப்பு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எழுத முடியும். இல்லைன்னா சரி எனக்கு நேரம் கிடைக்கல, இந்த வேலையை முடிச்சுட்டு வந்து எழுதலாம், பையனுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வந்து எழுதலாம் அப்படின்னுலாம் நினச்சோன்னா கண்டிப்பாக நம்மளால் முடியாது. எல்லா நம்மளுக்கு அடுத்து 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 வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது எல்லாமே நம்ம சாக்கு போக்காக சொல்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இதெல்லாம் நீ சாக்கு போக்கு சொல்கிற, உனக்கான எழுதுறதுக்கான நேரம் ஒன்று தனியாக தேவையில்லை. நீ வந்து எழுத்து, உன்னோட நேரத்தை தான் வெளியில் கொடுக்குற, அப்படி தான் எடுத்துக்கணும். நீ ஒரு படைப்பாளி, உன்னோட நேரத்தை நீ முழுமையாக எழுத்தில் தான் இருக்க, அடுத்த நேரம் நீ மற்ற வேலைகளை செய்கிற, அப்படி அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு நம்ம வந்து மாறினா பெண்கள் வந்து, ஏன்னா நம்மளுக்கு வேறு வழி இல்லை. அப்போ எங்கள் வீட்டுக்காரங்க மாரி கதவை சாத்திட்டுலாம் உட்காந்து எழுத முடியாது. அவங்களுக்கு எல்லா வசதிகளும் இருக்குது, எல்லாத்தையும் நான் பார்த்துப்பேன். வெளியில் வந்து யார் வந்தாலும் போனாலும் என்ன பிரச்சனை என்னாலும் பார்த்துப்பேன். ஆனால் நமக்கு அது மாதிரி கிடையாது. இந்த இவ்வளோ பிரச்சனைகளோடு தான் நம்ம வந்து எழுத வரோம். எழுத்து தான் நமக்கு வந்து எல்லா பிரச்சனைகள்லேருந்தும் ஒரு விடிவு அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஏன்னா எங்கள் வீட்டுக்காரங்களே சண்டை போடுறாங்கன்னு வச்சுங்க, அவங்கள்ட்ட எழுத்து நின்று நான் பேசிகிட்டு இருக்க மாட்டேன், அதை அப்படியே எழுத்தில் காமிச்சிருவேன். அவ்வளோதான், வேறு என்ன இருக்குது? இது இந்த மாதிரி ஒரு சண்டை நமக்கு வேண்டாம், இந்த குடும்பத்தில் இந்த மாதிரி ஒரு குழப்பம் வேண்டாம் அப்படின்னா நீ இதுமாரி செய்யாதீங்க அப்படின்னு அவங்கள திருத்திக்கிட்டு இருக்கலாம் நான் முற்பட மாட்டேன். அந்த இங்கே கொண்டுட்டு வரோம் இல்லையா, இதில் இருக்கிற ஒரு கேரக்டர் அப்படி மாற்றிடுவேன். இங்கே உள்ள ஒரு ஆண் இப்படி வரணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குற, நம்ம என்னத்தை விரும்புகிறோமோ அதை நம்ம எழுத்துல தானே கொண்டு வர முடியும். நேரடியாக போய் இப்போ பெண்ணியம் அப்படின்னு சொல்கிறோம், நான் வந்து எப்பவும் பெண்ணியம் அப்படின்ட்டு தூக்கி பிடிச்சிட்டெல்லாம் இருக்கிறதில்ல. நேராக ஒரு நான் பெண்ணியவாதி பெண்ணிய படைப்பாளி அப்படின்ட்டெல்லாம் ஒரு கத்தி வச்சுட்டு சண்டை போடுற மாதிரி நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னலாம் அது மாதிரி நான் அந்த இதுக்கே போகிறதில்ல. ஆனால் அதை விட நுட்பமாக நான் என்னோடய நாவல்களில் அதை படிச்சிடுவேன். படிக்கும்போது ஒரு என்ன செய்கிறது, நேராக ஒரு கத்தி எடுத்து குத்துறதை காட்டிலும், குத்தி ஒருத்தவங்க எதிராளியை ஒரு காயப்படுத்தி அவனை வீழ்த்துறதை காட்டிலும் அவனோட மெல்லிய உணர்வுகள் இருக்கு இல்லையா, அவன் மைண்டில் அதை உணர வைக்கணும். அந்த அந்த வேலையை என்னோடய படைப்புகள் செய்யுதுன்னு நான் நம்புகிறேன்.